வணக்கம், வாங்க. அத்தாச்சி சமையலுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இது எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது கிராமத்து முறைப்படி இதை எளிமையாக எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு சோம்பு, சீரகம், மிளகு இது மூணும் நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் நம்ம இப்போ இதை வறுத்து எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு இதுதான் இதோட அளவு. மிளகு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு, சோம்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் அவ்வளோதான் இதோட கணக்கு. இதை நல்லா நம்ம வெறுசாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், வெறுமனா. இது ரொம்ப ட்ரையாக இருக்க வேணாம், படப்படன்னு பொரியும். அந்த பொரியும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து எடுத்துக்குவோம். இதை சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க. கையில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குன்னு கருப்பாயிடும், அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கங்க இந்த இதை. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக நம்ம அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக போட்டாலும் மிக்சியில் அரைப்படுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் இஞ்சி பூண்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதுலேயே சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டை எப்படி அரைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா படப்படன்னு பொரியுது. இப்போ பொரியும் போது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். கம கமன் வாசனம் வரும். இந்த மிளகு, சீரகம், சோம்பு மூணும் வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். பொறுமையாக வருங்க. இந்த சிக்கன் குழம்பு கிராமத்து முறைப்படி தான் நான் செய்கிறேன். இது நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் நாட்டுக்கோழி வச்சாலும் சூப்பராக இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது பிராய்லர் சிக்கன் தான். இப்போ பொறிச்ச இதெல்லாம் நம்ம மிக்சியில் கொட்டி வச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், நான் ஒரு 150 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நான் முழு பூண்டு 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நான் இப்போ மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வறுத்ததை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக பவுட்ரு பண்ணதில் நம்ம அந்த 1 துண்டு இஞ்சியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அரைச்சிக்கலாம். இதுவும் தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே அரைங்க. நல்லா நைஸாக அப்போ தான் வரும் உங்களுக்கு. இப்போ பரபரன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து என்ன பண்ணுங்கள், இப்போ அரைங்க. இதை நைஸாக அரைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா, பூண்டை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், அரையும் குறையுமா அரைச்சிங்கன்னா போதும். அதனால் என்ன பண்ணுங்கள், பூண்டை ஃபஸ்ட்டு 10 பல்லை போட்டு ஒரு அரை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பி அரைக்கிற மாதிரி பூண்டை சேர்த்து அரைச்சிக்கங்க. இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன்னா நைஸாக இருக்குது பாருங்கள். பூண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே விழுதாக தான் இருக்கும், ஒன்று ஒன்று அடிபடாமல் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து அரை மூடியில் கால் மூடி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் அரை மூடியில் கால் மூடி தான் தேங்காய் எடுத்திருக்கேன். நிறையா தேங்காய் வேண்டியது இருக்கு, கால் மூடி தேங்காய் சேர்த்திங்கன்னா போதும் இருக்கு. இப்போ கசகசா 1 ஸ்பூன் நான் ஏற்கனவே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நான் வச்சுட்டேன். இப்போ அதை தேங்காயோட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்பு பொருள் எப்படி குழம்பு கூட்டி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தேங்காயும் கசகசாவையும் அரைச்சி வச்சது, இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயும் கசகசாயும் போட்டு. இப்போ இதை வந்து இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே சேர்த்தது. இப்போ வந்து எண்ணெய் 1 குழிக்கரண்டி, 1 ஸ்டார்பு, பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கால் ஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலையில் 2 உடச்சி வச்சுருக்கேன் சின்ன பிரிஞ்சி இலையில். இப்போ குழம்பு மிளகாய் தூள் நான் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாது. இப்போ தக்காளி 3 தக்காளி, வெங்காயம் 150, வெங்காயம் 4 மிளகாய் இதெல்லாம் எப்படி தாளிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். சிக்கனுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும், அதனால் நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு கொடுத்துட்டு நம்ம வச்சுருக்க தாளிப்பு பொருள் எல்லாம், பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார்பு, பட்டை, சோம்பு, 1 ஏலக்காய், மிளகு எல்லாமே சேர்த்து நம்ம இதை நல்லா வறுத்தரலாம். நல்லா பொரிஞ்சால் அதில் உள்ள கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நல்லா பொரிஞ்சு அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் வெளியாகும், நுறைச்சி வெளியாகும். அப்போ தான் அந்த சிக்கன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ
நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் இந்த குழம்பை வச்சிடலாம் நம்ம. இதே மெத்தடை குக்கர்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. டக்குன்னு சுலபமாக எப்படி வைக்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது நல்லா கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கருவேப்பிலை பொரித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப நைஸாக அறிய வேணாம், ஒரு நாளாக மூணாக அறிஞ்சிங்க. இப்போ பச்சை மிளகாய் ஏன் முன்னாடி போடுறோம்னா, அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா வாசனை கொடுக்கும். இந்த சிக்கன் குழம்புக்கு இந்த பச்சை மிளகாய் வாசனை சூப்பராக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா, பச்சை மிளகாயை முதல்ல போட்டு இந்த எண்ணெயில் ஒரு பொரிய விட்டுறது. பொரிய விட்டிங்கன்னா ஒரு நல்லா படப்படன்னு வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுங்க, நல்ல வாசனையாக வரும். பச்சை மிளகாய் வாசனை இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெடிக்குது பச்சை மிளகாய், நல்லா எண்ணெயில் பொரிஞ்சால் தான் இந்த குழம்பு சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா 4 பச்சை மிளகாய் நான் எண்ணெயிலே முதல்ல வெங்காயம் போடாமல் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை தான் போட்டு இந்த எண்ணெயில் பொரிய விட்றேன். அப்புறமா நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ரொம்ப நைஸாலாம் அறிய வேணாம், 4-3 அரிஞ்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 4-3 அரிஞ்சு நல்லா போட்டுங்க. நான் 150 சின்ன வெங்காயம் எடுத்து அரிஞ்சிக்கிட்டேன். சிக்கன் வந்து நான் இதுக்கு 1/2 கிலோ தான் சேர்த்துருக்கேன். அதனால் 150 சின்ன வெங்காயம் போதும். நல்லா வதக்கிங்க வெங்காயம், நல்லா வதங்கணும். வதங்கி நீங்கள் அரிஞ்சதுக்கெல்லாம் தனித்தனியாக ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் உங்களுக்கு. அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க பொறுமையாக. வெங்காயம் வதங்குறது தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா குழம்பை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா செவந்தும் கொஞ்சம் வதங்கிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. 3/4 வதங்கள் வதங்கணும். இப்போ 1/2 வதங்கள் வதங்கக்கூடாது, 3/4 வதங்கள் வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. மண் சட்டியில் சூடு நல்லா நிற்கும், நல்லா ஹையில் வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுன்னா மசிஞ்சு வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே பவுட்ராக்கி எல்லாம் ஒன்றா அரைச்சோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிங்க. அந்த வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் போடும்போது சரியான வாசனையாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது எங்கள் ஊரில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் முத்துப்பேட்டை சைடில் இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம் இந்த குழம்பு, சிக்கன் குழம்பு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்போடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம வெங்காயம் தக்காளியோட வதக்கி விட்டுடலாம். நல்லா அதில் உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அந்த சிக்கன் ஃபுல்லாக பரவட்டும். நல்லா அது மாதிரி கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும், அப்போ தான் இந்த மசாலாலாம் போய் சேர்ந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், இதில் மல்லி, மிளகாய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்ந்து அரைச்சது தான் இது. நான் இது எப்படி அரைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இந்த சோம்பு, ஜீரகம், மிளகு, மல்லி எல்லாமே சேர்த்துருப்பேன். ஆனால் இது எல்லா குழம்புக்குமே இந்த ஒரே மிளகாய் தூளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது எல்லா குழம்புக்கும் அளவு தான் மாறும். இப்போ சிக்கன் குழம்புனா 5 ஸ்பூன் போடுறோம்னா, இதே வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கவலைப்படவே வேணாம். இது வந்து தனியாத்தூள் வந்து மல்லித்தூள் வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டிங்கன்னா 3-4 ஸ்பூன் கூட நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம் குழம்பை. நான் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததே அதை போட்டுட்டேன்னா, அப்படி உங்கள்கிட்ட இல்லை இந்த மாதிரி மெத்தடில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்லித்தூள் மிளகாய்த்தூளை சேர்த்துங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. காரம் பிடிக்கும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இந்த குழம்புக்கு நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஊற்றாமையும் சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றினா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் வேணும்னா நான் கால் மூடி தான் தேங்காய் ஊற்றுறேன் நான் இதுக்கு. நல்லா குழம்பு கொதிச்சு 1/4 வேக்காடு வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உப்பு சேர்க்கணும் சிக்கனில். 1/4 வேக்காடு வந்துருச்சு, இப்போ சிக்கனில் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கால் மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காயை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காயும் கசகசாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி தேங்காய் போட்டு நம்ம எப்பயுமே ஒரே ஒரு கொதி தான், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது,
நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும் குழம்பு, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நல்லா குழம்பு ஒரு கொதி வரட்டும் தேங்காய் போட்டு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இது எல்லாமே எந்த மசாலாவும் நம்ம வெளியிலேருந்து வாங்கி கரம் மசாலாலாம் சேர்க்கவே கிடையாது, எல்லாமே வீட்லேருந்து தான் சமைக்கிறோம். சிக்கன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.